அதிமுகவில் சீட் கிடைக்கவில்லை என்பதால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற சாத்தூர் எம்எல்ஏ ராஜவர்மன் தினகரன் பக்கம் சாய்ந்தார். அங்கே சீட் வாங்கி சாத்தூரில் ஆளும் கட்சியை எதிர்த்து நிற்கிறார். வீதி வீதியாக போய் அமைச்சர்களுக்கு எதிராக பேசி வருகிறார். திமுகவினரும் அந்த கூட்டணியில் உள்ளவர்களும் தெருவுக்கு தெரு இதையே பேசிய போது இது எதிர்க்கட்சிகளின் வழக்கமான புலம்பல் என கூறி சமாளித்த ஆளுங்கட்சியினர் நமது மாஜிக்களை பேசினால் என்ன பதில் சொல்வது என திகைக்கிறார்கள். சேந்தமங்கலம் எம்எல்ஏ சந்திரசேகரன் தனக்குத்தான் சீட் என நம்பினார். கொல்லிமலை ஒன்றிய மீனவர் பிரிவு செயலர் சந்திரனுக்கு கொடுத்ததும் இவருக்கு கோபம். சந்திரசேகரன் சுயேட்சையாக களமிறங்கிவிட்டார். இவர் அமைச்சர் தங்கமணியை தாக்கி பிரச்சாரம் செய்வதோடு அமைச்சரின் ஆதரவாளர்களால் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளார். பெருந்துறையில் 10 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருந்த தோப்பு வெங்கடாச்சலம் அமைச்சர் பதவியும் ருசித்தவர். இம்முறை சீட்டு இல்லை. ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஜெயக்குமாருக்கு வாய்ப்பு. தனக்கு சீட் தராதது ஏன் என்று கதறி அழுதார். பலன் இல்லை என்றதும் சுயேட்சையாக வேட்புமனு போட்டுவிட்டார். அறந்தங்கி எம்எல்ஏ ரத்னசபாபதி தினகரன் ஆதரவாளராக இருந்தார். பின் இபிஎஸ் முகாமுக்கு திரும்பினார். என்றாலும் அவருக்கு சீட்டு இல்லை. முன்னாள் எம்எல்ஏ ராஜநாயகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. விரக்தியடைந்த ரத்னசபாபதி அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது பாய்கிறார். இப்படியே போனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளிலும் அதிமுக அவுட்டாகிவிடும் என்று அபாயச்சங்கு ஊதுகிறார். உள்ளடி வீரர்களுக்கான அழைப்பு அது என்கிறார் அமைச்சர். பன்ருட்டி எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் அமைச்சர் எம் சி சம்பத்துக்கு எதிராக அரசியல் செய்து வந்தார். அதனால் சீட் இழந்தார். விரக்தியில் அரசியலை விட்டே விலகுவதாக அறிவித்துள்ளார். இப்படி இன்னும் சிலர் சீட்டு கிடைக்காத கோபத்தில் கட்சிக்கு எதிராக திரும்பியுள்ளனர். ஆனால் இதை ஒரு பிரச்சனையாகவே கருதவில்லை என்கிறது அதிமுக மேலிடம்.